ஹாய் ஆல். ஸோ திண்டுக்கல்ல நடந்த அன்னபூரணி குக்கிங் காம்படிஷனில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்து செஃப் தாமு சார் தான் வந்து சீஃப் கெஸ்ட் அண்ட் ஜட்ஜாக இருந்தாங்க. ஸோ அங்கே குக்கிங் மட்டும் இல்லாமல் டான்ஸ் எல்லாமே நடந்தது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா பாட்டி சமையல். ஸோ அதுக்கு வந்து நம்ம வீட்டிலருந்தே சமைச்சு ஏதாவது எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த காலத்தில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் குக்கிங்ஸ் எல்லாமே வந்து சமைச்சு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுதான் டாபிக். குக்கிங் மட்டும் இல்லாமல் அங்கே நடந்த சில எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லையுமே எல்லாருமே அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணியாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தாமு சார் வந்திருந்தார். ஸோ அவர்கிட்ட என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நானும் ஒரு கேள்வி கேட்டேன், அதாவது நீங்கள் எவ்வளவோ டிஷ் சாப்பிட்ருப்பீங்க, எவ்வளவோ ஊருக்கு போய் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க, பட் நீங்கள் இந்த ஃபுட் சாப்பிட்ணுன்னா எனக்கு ரொம்ப ஆசை, நான் சாப்பிட்டதில்லை அப்படின்னா அது என்ன ஃபுட் சொல்வீங்க அப்படின்னு கேட்டேங்க. அதுக்கு அவர் வந்துட்டு நாகர்கோவில் ஸ்பெஷல் மீன் கருத்த கறி எனக்கு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ரொம்ப அழகாக எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தாரு. இந்த காம்படிஷனுக்கு நான் செஞ்சுட்டு போனது மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சி நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் மோர், அப்புறம் ராகி களி, அப்புறம் ரைஸு, அதுக்கப்புறம் அதுக்கு சைட் டிஷ் வந்து மோர் மிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். சார் வந்து எல்லா டெஸ்க்லேயும் இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் இது மாற்றிக்கோங்க, இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட்டே பார்க்காம அதோடய டெக்ஸ்சர் அண்ட் பேட்டர்ன் வச்சே சொல்லிகிட்டு இருந்தாரு கரெக்டாக. ஸோ எனக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கமெண்ட் சொல்லிகிட்டு இருந்தப்போ நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ அடுத்து எனக்கு வரப்போகுது, எனக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லி நான் ரொம்பவே எக்ஸைட்டடாகவும் பயமாகவும் நான் நின்றுட்டு இருந்தேன். என்னோடய டிஷ் வந்து அவர் பார்த்துட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னார். என்னடா பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, நானும் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ராகி களியில் வந்து கை வச்சு பிஞ்ச் பண்ணி பார்த்தாரு, அதுவும் வந்து நல்லா ஒட்டவே இல்லை கையில். ஸோ அதனால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அதெல்லாம் விட எனக்கு என்னோடய டிஷ்ஷில் வந்து அவர் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதே எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி எல்லாருமோட பிளேட்ஸையும் நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா எஃபர்ட் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 150 பேருக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஷோவை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா அழகாக கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அவரோட செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஸ்டேஜில் ஏறி போனேன். ஸோ அப்பா அவர் என்னை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுமா, பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் கூட நான் செல்ஃபி எடுக்கிறப்போ ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு கூலர்ஸ் போட்டுட்டு அழகாக போஸ் கொடுத்தாரு, அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதை விட வேறு என்னங்க வேணும்? ஸோ அதுக்கப்புறம் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் 5 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணி அவங்க செகண்ட் ரவுண்டில் குக் பண்ணி, ஸோ அவங்களுக்கான ஃபைனல் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி அவரை வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு பார்ட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவ்வளோதான், அன்றைக்கி டே ரொம்ப சூப்பராகவே போச்சு. Thank you for watching my video. Bye.